அடியார்களின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த கால சூழ்நிலையில் நோய் நொடிகள் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளும் மந்திரம் 2016 ஆண்டு குருநாதர் அருளியது. வணக்கம். ஒரு விஷயம் பாருங்க, நல்லா இருக்கிற மனிதனுக்கு திடீர்னு நோய் வந்துருச்சு, பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு. அதே மாதிரி நோய் இல்லாத மனிதனை காட்டுவது என்பது இந்த கலிகாலத்தில் மிக 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 கடினம். 10 விழுக்காடு இருக்கலாம், 90 விழுக்காடு நோய் இல்லாமல் ஒரு மனிதன், நான், பெண், குழந்தை யாராக இருந்தாலும் இருக்க முடியாது. பெரும் நோய் உள்ளவர்களும் சரி, நோய் உள்ளவர்களுக்கும் சரி, ஒரு மந்திரத்தை எழுதி ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்லதொரு தீர்வு காணும் வழியை காட்டுவதற்காகவும், அதே போன்று மேல் கொண்டு இந்த நோய் அவர்களுக்கு அதிகப்படுத்தாமல் இருப்பதற்கும், தீராத பிணி தீர்வதற்கான வழியை காட்டுவதற்கும் இந்த மந்திரமும் எந்திரமும் உருவாகிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்திருக்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நோய் பெரிய பெரிய விஷயங்கள்ல இருந்தால் அல்லது பெரிய அளவில் இருந்தால் இது நோய் தீர்ப்பதற்கான வழியை காண்பித்துவிடும். ஒண்ணு. இன்னொன்று, நோய் மேல் கொண்டு பெரிதாக பாதிக்காமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் அற்புத மந்திரத்தை நான் சொல்லுகின்றேன். அந்த எந்திரத்தை பாருங்கள். பெண்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் மத்தியம் 1-2 மணிக்குள் இந்த சக்கரத்தை போட்டு 26 முறை இந்த மந்திரத்தை சொல்லி ஏதோ ஒரு பிரசாதத்தை செய்து உங்கள் கையால் மற்றவர்களுக்கு தானம் கொடுங்கள், இதில் இருந்து விடுபடலாம். எப்பொழுதெல்லாம் ஆகாரம் சாப்பிடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை 8 முறை சொல்லி தன் வாய்க்குள் முதல் முதலாக எடுத்து, ஒரு உருண்டை சாதம் எடுத்து வச்சுக்கிட்டு 8 முறை சொல்லி சாப்பிடணும். ஒரு கையில தண்ணி குடிச்சாலும் 8 முறை சொல்லி சாப்பிடணும். இப்படி நோயால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி சாப்பிடும் பொழுது மேலும் நோய் பாதிக்காமல் இருக்கும் நோய் கட்டுப்படுவதற்கு வழியை காட்டிவிடும். இப்ப சக்கரத்தை பாருங்க, மந்திரத்தை கேட்டுக்கோங்க. ஓம் ஆகி ஆகி ஆம் பரம் திரு தரு நமஹா, அவ்வளவுதாங்க. ஓம் ஆகி ஆகி ஆம் பரம் திரு தரு நமஹா. சக்கரத்தை வரைஞ்சிக்கோங்க, பயனடைங்க. மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பவர்கள் கேட்க வேண்டிய மந்திரம் குருநாதர் திருமொழியால் 2013 அருளியது. பார்த்து கேட்டு பயன் பெறுங்கள். ஓம் அபராயை நம, ஓம் ஆதாராயை நம, ஓம் இடா பிங்கள ரூபிண்யை நம, ஓம் ஈஸ்வரி தேவ்யை நம, ஓம் உடுனிபாயை நம, ஓம் யதுமித்ரயை நம, ஓம் ஏகமாத்ரயை நம, ஓம் ஐம் இகாயை நம, ஓம் ஓ பரப்ரஹ்மயை நம, ஓம் ஓம்காரியை நம, ஓம் ஔஷதாயி நம, ஓம் அக்காரமனு ரூபிண்யை நம, ஓம் கக காம் கீம் கும் கூம் மம மணிமந்திர ஔஷத அனுக்ரஹ வாவரத ஸ்வாஹா.